மாற்றம் ஒன்றை உருவாக்க வேண்டும். அரசியலில் ஒரு தூய்மையான நேர்மையான அரசியலை, லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு 13 ஆண்டு காலமாக இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முறை மைக் என்கிற சின்னத்தை தூக்கி வருகிறோம். இதுவரைக்கும் நீங்க எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டிருப்பீங்க, திமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு காரணம். ஆனாலும் கூட இன்றைக்கும் புலம்பல் அதிகமா இருக்கு. தலைவர் சரியில்லை, ரோடு சரியில்லை, லைட் செஞ்சு தரல, எல்லாரும் போலியும் அடிப்படை வசதிகளை கூட செய்தியும் இல்ல. அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள் எப்படி வாக்களித்தோம், நாம் செலுத்திய வாக்குகள் எப்படி நமக்கு திரும்ப கிடைத்தது, யாரை நம்பி நாம் வாக்கு செலுத்துறோமோ அந்த மாமன் மச்சானோ அதை வந்து செஞ்சு கொடுத்தானா? நம்ம சித்தப்பா வந்து ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தாருல, நம்ம மாமன் வந்து ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தாருல, நம்ம அண்ணன் நம்பி புள்ள பெரிய சித்தப்பன் ஓட்டு போட்டு காசு வந்து வீட்டுக்கு கொடுத்து கொடுத்தாங்கல்ல, அவங்க செஞ்சு கொடுத்தாங்களா நம்ம இந்த அடிப்படை வசதிகளை? ஓசில ஆடு, ஓசில மாடு, தாலிக்கு தங்கம், இப்ப ஓசில 1000 பசுல ஓசி, இப்படி ஓசி எதுக்கு? இந்த ஓசி கல்வி கொடுத்துக்கலாம், மருத்துவம் கொடுத்துக்கலாம், நீர் கொடுத்துக்கலாம். ஊருக்கு வர வழியில பாக்குற பாருங்க, திருத்தந்தோட முன்னாடி ஒரு ஊரை பாக்குறேன், பாட்டா குடிச்சு குடிக்க தண்ணி இல்ல, அவ்வளவு குடத்தை வச்சு காத்துருக்க கேட்டா 17 நாளுக்கு அப்புறம் நீ தான் தண்ணி வருவா. சாராய கடல் என்னைக்கா சரக்கலாம் போயிருக்கேன், சாராய கடல் என்னைக்கா சரக்கலாம் போயிருக்கேன் பாருங்க. ஏன்னா நல்ல தண்ணிக்கு பஞ்சம் வந்துருச்சுங்க, கழுத போய் கழுத தண்ணிக்கு அவ்வளவு தூரம் கிரௌண்ட் நினைச்சாங்க, கடையில 2 நாளைக்கு அப்புறம் ரோடு இறங்கிட்டே இருக்காங்க. குடிக்கிற சாராயத்துக்கு பஞ்சம் இல்ல, குடி நல்ல மக்கள் குடிக்கிற நல்ல தண்ணிக்கு பஞ்சம் வந்துருச்சு. அதே நல்ல தண்ணி பாட்டில் விற்கிற கடையில அங்க என்னைக்காவது இல்லைங்கிறா? விலையில விற்கிறவனுக்கு தண்ணி இருக்குது. நாம வாக்கு செலுத்தி வரிச்செலுத்திய மக்கள் இலவசமா வாங்குறதுக்கு தண்ணி இல்ல. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இவ்வளவு நாள் நம்ம ஓட்டு போட்டு நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் சிந்திச்சு ஒரு மாற்றத்திற்கு வாக்கு செலுத்தணும். இதே போல அரசு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இன்னொரு முறை சிந்திங்க. நீங்க எல்லாம் கவனம் இல்லாம போனதில் ஓட்டு போட்டதன் விளைவு உங்களோட நன்மையை மட்டும் நீங்க யோசிச்சு நமக்கு பழைய ஓய்வூதியத்தை தாரன்னு சொல்லிட்டான், அவனுக்கு ஓட்டு போட்டுறது திமுக ஓட்டு போட்டீங்களே 3 ஆண்டு முடிய போகுது, ஓய்வூதியத்தை என்னாச்சு? முதல் ஆண்டுலே சொல்லிட்டான் கஜானா காலின்னு, அதெல்லாம் கொண்டு வர முடியாது. பிடிவி பள்ளிகள் ராஜ சொல்லிட்டாரு, நீங்க பாடம் நடத்துறீங்கல்ல, உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை கவனிங்க, அந்த பிள்ளைகளுக்கு உங்கள அரசு பள்ளியில சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு போட்டிக்கு தனியார் கல்வி கூட வந்துருச்சு, வண்டியை தூக்கிட்டு வர, ஆட்டோ தூக்கிட்டு வர, கலர் கலரா வேன தூக்கிட்டு வரையா, என்னென்னலாம் செய்யறாங்க. நம்ம அரசு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு நினைச்சு பாருங்க. உங்களுக்கு உதவி செய்ய வேலை செய்யற ஒரே பிள்ளைய நாங்க தான், அரசு பள்ளியில தான் படிக்கிறோம். அமைச்சரா இருந்தாலும் சரி, முதல் அமைச்சரா இருந்தாலும் சரி, சாதாரண அரசு ஊழியரா இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு ஒரு மாற்று அரசியல் திட்டத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முறை வாக்கு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. இந்த முறை மைக் என்கிற சின்னத்தை, ஓட்டு பட்டியல் 8வது சின்னமாக இருக்கிற மைக் சின்னத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக இந்த தலைமுறை பிள்ளைகள் போட்டி கனவுகளை சுமந்து வந்து நிற்கிறோம். இதுவரை நீங்கள் செலுத்திய வாக்கு உங்களுக்கான ஆம்பளை போட்ட பொம்பளைக்கு, பொம்பளை போட்ட ஆம்பளைக்கு, நம்ம வீட்டுக்கான வாக்கு. இந்த முறை நீங்க செலுத்த போறாக்கு நம்ம பிள்ளைகளுக்கான வாய்ப்பு. உங்க பிள்ளைகள் வாழ்க்கை மேம்பட நீங்கள் செலுத்துகிற வாக்கு உங்கள் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை காக்கும் நம்பிக்கையோடு, நம்பிக்கையின் சின்னமான, மாற்றத்தின் சின்னமான செந்தமிழ் சீமான் அவர்களின் அன்பு சின்னமான, இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்கால பிள்ளைகளின் சின்னமான நாம் தமிழர் கட்சி வெற்றி சின்னமா ஓட்டுப்பட்டியில் 8வது இடத்தில் இருக்கிற, பொதுவாக 8 எல்லாருமே சொல்லுவாங்க, 7.5 சனி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த தொகுதி 8 தான் சனி, எதிர்த்து நிற்கிற அத்தனை வேட்பாளருக்கும் 8வது நம்பர் தான் சனி இருக்குங்க. அந்த சின்னமான நமக்கு நல்ல சின்னம், நீங்க எவ்வளவு போடாதீங்க, எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் தான் நீங்க ஒன்னும் வரத்தீங்க. அதனால மைக் சிறந்து ஓட்டு போடுங்க, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் இது வரைக்கும் ஓட்டு வாங்க ஜெயிக்காதவங்க ஒரு பயம் வரணும். ஆனா நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்தோம்னா மக்கள் ஏமாளிகள் கிடையாது, பைத்தியம் கிடையாது, அடுத்தவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க, அப்ப நம்மளை நம்மளதான் கொஞ்சமாவது செய்யணும் அப்படின்னு ஒரு பயம் இருக்காது. மைக் சிறந்து ஓட்டு போடுங்க, ஒரு மாற்றத்திற்கு வாய்ப்பு விடுங்க. நன்றி, வணக்கம். நமது சின்னம் மைக் சின்னம், நாம் தமிழர்.